அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஐஷா. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம ஈஸி அண்ட் டேஸ்டி. இன்றைக்கி ஸ்பெஷல் ஆட்டு நுரையீரல் கிரேவி. ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. நான் வாங்கியிருக்கிற ஆட்டு நுரையீரல் பீஸ் மொத்தமாக 5 வாங்கியிருக்கேன். நுரையீரல் வந்து நான் கட் பண்ணாமல் முழு பீஸாக தான் வாங்கியிருக்கேன். நம்ம எப்போவுமே நுரையீரல் வாங்கும்போது கடையில் நீங்கள் கட் பண்ணி வாங்கிட்டிங்கன்னா அவங்க எதுவுமே கழுவ மாட்டாங்க, அப்படியே எடுத்து கட் பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க. நம்ம அதை வீட்டில் கொண்டு வந்து கழுவும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வழி நான் சொல்கிறேன். நுரையீரல் வந்து நீங்கள் முழு பீஸாக வாங்கிட்டு வந்து வீட்டில் அதில் வந்து பைப்பில் வந்து தண்ணி உள்ளே விடுங்க. நிறையா விட்டு நல்லா குலுக்கி குலுக்கி நல்லா கீழே ஊற்றுங்க. இந்த மாதிரி ஒரு 5-6 டைம் அளவுக்கு நீங்கள் நல்லா உள்ளே தண்ணி விட்டு விட்டு குலுக்கி குலுக்கி நீங்கள் ஊற்றும்போது அது கொஞ்சம் தண்ணி விடும்போதே உங்களுக்கு பலூன் மாதிரி வந்துடும். அப்போ உள்ளே இருக்கிற அழுக்கு அந்த எல்லாமே வந்து க்ளீன் ஆயிரும் உங்களுக்கு வெளியில் ஊற்றும்போது. இதை நீங்கள் கட் பண்ணி நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க கடையில் அப்படின்னா அது உள்ள அப்படியே வந்து ரத்தத்தோடு இருக்குமா, நம்மளுக்கு கழுவ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தில் நீங்கள் பண்ணுங்கள். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உப்பு மஞ்சளும் போட்டு நல்லா நார்மல் வாட்டர்லேயே நீங்கள் வாஷ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் சுடுதண்ணி ஊற்றி கழுவணும்னு அவசியமே கிடையாது, நீங்கள் நார்மல் தண்ணியிலே நீங்கள் கழுவலாம். ஆட்டு நுரையீரலை நல்லா கழுவுனதுக்கப்புறமா நல்லா வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு நீங்கள் பாத்திரம் வந்து கடாய் யூஸ் பண்ணாதீங்க, குக்கர் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப ஈஸியாக நம்ம குக் பண்ணி முடிக்க முடியும். சமையல் எண்ணெய் 5 டீஸ்பூன், பட்டை 2, கிராம்பு 5, ஏலக்காய் 2, நட்சத்திரப்பூ 1, பிரியாணி இலை 2, கசக்கசா 1/2 டீஸ்பூன், பெருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, பச்சை மிளகாய் 5 பீஸு, சின்ன வெங்காயம் 1 கிராம், இது எல்லாமே போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி 75 கிராம் அளவுக்கு போட்டு நல்லா வதக்கிட்டுருங்க. இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கி வரும்போது உப்பு 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் தண்ணி 100 ml அளவுக்கு ஊற்றுங்க. அதை கிண்டும்போது அந்த தண்ணியும் எண்ணெயும் தூள் போட்ட அந்த மசாலாவும் எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கிரேவியாக. இது எல்லாமே நல்லா வதங்கி நல்லா கிரேவியாக வரும்போது நம்ம கழுவி வச்சுருக்கிற ஆட்டு நுரையீரலை கொட்டி நல்லா கிண்டி விடுங்க. இதை பார்க்கும்போதே சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும்ல, ஏன்னா நான்வெஜ் பிரியர்களுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ரெசிபி இது. கண்டிப்பாக நான் செஞ்ச மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி ரைஸ், சப்பாத்தி, பூரி, இடியாப்பம், புட்டு, ஆப்பம் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டத்தோடு சேர்த்து நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. தயிர் 100 கிராம் ஊற்றுங்க. ஆல்ரெடி நான் தக்காளி வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். ஸோ தயிர் போடுறதுனால ரொம்பவே புளிப்பெல்லாம் இருக்காது. நல்லா கிண்டி விடுங்க. எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா தண்ணி 1/4 லிட்டர் அளவுக்கு ஊற்றுங்க. ரொம்ப மூடுற அளவுக்கு ஊற்றாதீங்க. பாதி அளவுக்கு நுரையீரல் வந்து பாதி அளவுக்கு இருக்கிற அளவுக்கு நீங்கள் ஊற்றினாலே போதும். ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது வேகும்போது இன்னும் தண்ணியாயிரும். இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் வரைக்கும் விட்டு வேக வைங்க. 5 விசிலுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆவி அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஆட்டு நுரையீரல் வந்து ரொம்பவே நல்லா வெந்து நல்லா கிரேவியாக இருக்குது. நான் நினச்ச மாதிரியே வந்திருக்கு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணிட்டேன், ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் பரிமாறதுக்கு முன்னாடி எலுமிச்சைப்பழம் பாதி சைஸ் எடுத்து நல்லா புளிஞ்சு விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கிண்டி பரிமாறுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு விருப்பம்னா கொத்தமல்லி இல்லை மேலே தூவி விட்டுக்கோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை. டேக் கேர் டு ஆல்.